கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே கோடை வெப்பம் தொடங்குவதற்கு முன்பே சதமடித்த வெயிலால் நெடுஞ்சாலைகளில் வீசும் வெப்ப காற்றால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அரவக்குறிச்சி அருகே கா பரமத்தி பகுதியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மிதமான வெயில் அடிக்க வேண்டிய இந்த காலத்தில் அக்னி நட்சத்திரம் போல் வெயில் சுட்டெரிக்கிறது என்று மக்கள் கூறுகின்றனர். கொளுத்தும் வெயிலால் கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அனல் காற்று வீசுகிறது. சாலையோரம் மற்றும் சில பகுதிகளில் மரங்கள் வெட்டப்பட்டதால் வெயில் கொளுத்துவதாகவும், வெட்டப்பட்ட இடங்களில் மரங்களை நட வேண்டும் என்றும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டன் புதுக்கோட்டை போயிட்டுருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வரும்போது ஹீட்டு தெரியலைங்க. ஆனால் கோயம்புத்தூரை தாண்டி வரும்போது ஹீட்டு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவராக தேடி இப்போ தான் ஓட்டு வாரத்தில் இருக்க ரெண்டு மூணு மரங்களை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரெக்வஸ்ட் என்னன்னா ஓட்டு வாரத்தில் நிறைய மரங்கள் வந்து இப்போ இல்லாமல் இருக்குது, முன்னாடி இருந்ததை விட. ஸோ அதனால் கொஞ்சம் மரங்கள் நட்டு வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம வண்டியில் போகிறவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு ஹீட் இருக்கு அப்படின்னா அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஹீட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. பகல் நேரத்தில் தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால், இரவிலும் அதன் தாக்கம் காணப்படுகிறது என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர். வெயிலால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.